வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எலுமிச்சம்பழத்தின் சிறப்புகளை பற்றி தாங்க. நம்ம இந்து சமயத்தில் எண்ணற்ற பழங்கள் வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்தினாலும் எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம். அந்த வகையில் இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய மகத்துவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீகவாதிகள் எலுமிச்சம்பழத்தை தேவகனி என்று அழைக்கின்றனர். நம் மண்ணின் முக்கனிகளான மா, பழா, வாழை போன்ற பழவங்களுக்கு இல்லாத சிறப்பு எலுமிச்சைக்கு ஏன் என்று தோன்றுகிறது அல்லவா? இது மற்ற கனிகளை காட்டிலும் மனித எண்ணங்களை ஈர்க்கும் சக்தி அதிகம் கொண்டது. எலுமிச்சை அம்மனுக்கு உரித்தானதாகும். இயல்பாகவே தெய்வ சக்திகளையும் மந்திரங்களையும் தேக்கி வைத்து கொள்ளும் தன்மை பெற்றது. தெய்வ வழிபாட்டில் கனிமாலை சாத்தும் வழக்கம் உள்ளது. கனிமாலை என்றால் அது எலுமிச்சம்பழ மாலையே குறிக்கும். துர்கை, பத்ரகாளி, மாரியம்மன், நடராஜர், வைரவர் போன்ற தெய்வங்களை பூஜிக்கும் போது எலுமிச்சம்பழ மாலையை சாத்துவார்கள். இம்மாலையை தயாரிப்பவர்கள் ஒரே அளவிலான நல்ல நிறமுள்ள பழங்களை மாலையாக கோர்க்க வேண்டும். எலுமிச்சம்பழங்களின் எண்ணிக்கை 108, 54, 45, 18 என்ற எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். பழங்கள் காயாகவோ அல்லது மிகவும் பழுத்த நிலையிலோ இருந்தால் அவற்றை தவிர்ப்பது நல்லது. துர்கை, பத்ரகாளி போன்ற உக்கிரமான தெய்வங்களுக்கு கனிமாலை சாத்தும்போது அத்தெய்வங்களை குளிர்விக்க தயிர் சாதம் பானகம் நிவேதனம் செய்ய வேண்டும். கூழ்வார்த்தும் பக்தர்களுக்கு கொடுக்கலாம். நீண்ட நாள் தடைப்பட்ட செயல்கள் கனிமாலை சாத்தி வழிபாடு செய்தால் கைகூடும் என்பது நம்பிக்கை. பேய் பிசாசு மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் குறித்த நம்பிக்கை உண்மையில்லை என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் விஞ்ஞான ரீதியாக இத்தனை ஆற்றல்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அம்மன் கோயில்களில் சூளத்தில் எலுமிச்சை சொருகி வழிபடுவது ஏன் என்பதை பற்றி பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் இறை வழிபாட்டில் மிக முக்கிய அங்கம் வகிக்கிறது. திருஷ்டி, தோஷ நிவர்த்தி செய்வதிலும் எலுமிச்சம்பழத்தின் பங்கு மிக முக்கியமானது. சிவபெருமானின் கனி என்றும் எலுமிச்சம்பழம் அழைக்கப்படுகிறது. சூளாயுதங்களில் எலுமிச்சை குத்தப்படுவதற்கு காரணம் எலுமிச்சை தேவகனி என்று அழைக்கப்படுவதால். ராகுகால துர்கா பூஜையில் முதலிடம் பெறுவது எலுமிச்சையாகும். இதனை வேறு வகையில் சொல்ல வேண்டுமென்றால் ஆயுதங்கள் எது எதுவானாலும் இரத்தம் கேட்கும் எனில் சூளமும் ஒரு ஆயுதம்தான். அம்மன் கோயில்களில் இந்த ஆயுதத்தால் எந்த ஒரு பழியும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு எலுமிச்சம்பழத்தை பலியாக சூளத்தில் சொருகி வைக்கும் வழக்கம் சோழர் காலம் முதற் கொண்டு வழி வழியாக இருந்து வருகிறது. அது இன்றும் கோவில்களில் கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது எலுமிச்சம்பழத்தின் வெளித்தோற்றம் நம் மனிதனுடைய தோல் போன்ற அமைப்பு. அதற்குள் இருக்கும் பழம் நிறைந்த பாகம் மாமிசம் என்றும் அதில் உள்ள சாறு இரத்தமாகவும் பாவிக்கப்படுகிறது. எல்லா அம்மன் கோவில்களிலும் கோழி போன்ற அசைவ பலியை தர இயலாது. அந்த இடத்தில் எலுமிச்சம்பழம் பலி செலுத்த உகந்த பழமாக கருதப்படுகிறது. இதனால் கோவிலின் சாகித்யம் காக்கப்படுகிறது. இதோடு அம்மனின் கோபம் தணிகிறது. எலுமிச்சையின் வாசனையால் அம்மன் சாந்த சுரூபிணியாக காட்சியளிக்கிறார் என்று சக்தி புராணம் கூறுகிறது. அன்னையின் அருள் பெற ஐம் கிரீம் கிளீம் சாமுண்டாய வீட்சே என்ற இந்த மந்திரத்தை சொல்லி எலுமிச்சம்பழத்தை சூளத்தில் குத்தினால் அம்மன் அருள் திருவருள் கிடைக்கும். இதனை தொடர்ந்து செய்யும் பொழுது ராகுதோஷம் விலகும். இதில் ஐம் என்ற சொல் சரஸ்வதியையும், கிரீம் என்ற சொல் லக்ஷ்மியையும், கிளீம் என்ற சொல் காளியையும் குறிக்கும். சாமுண்டாய வீட்சே என்ற சொல்லுக்கு சரஸ்வதி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், காளி கடாட்சம் ஆகியவற்றை வழங்கும் தெய்வமே என்று பொருள். இந்த மந்திரத்தை சொல்லி எலுமிச்சையை சோளத்தில் குத்த முப்பெரும் தேவியரின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்படிப்பட்ட எலுமிச்சம்பழத்தின் சிறப்புகளை பற்றி நாம் தெரிஞ்சோம். இதை பற்றி மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர்த்துக்கு சொல்கிறது தான் சிறப்பு. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.